அந்த ஸ்விமிங் பூல் அந்த சேஸே வந்து பறக்குறது குதிக்கிறது ஓடி வர்றது, அது ஒரு பாத்ரூம் கட்டிட்டு தான் ஃபுல்லாகவே பண்ணிருக்கீங்க. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் கட்டியிருப்பேன், அது வந்து ஐடியல் பீச்சில் எடுத்தது. பட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டு இன்னும் பாருங்கள், நான் இன்றைக்கி தப்பிச்சதே பெரிய விஷயம். ஒரு காரில் வந்து அடித்து இப்படி ஃபாலோ ஆவேன், அது உண்மையிலே அடிபட்டு விழுந்தேன். அதை பார்த்துட்டு கேப்டன் பார்த்துட்டு எல்லாத்தையும் சத்தம் போட்டிருக்காரு, என்னங்க புது பையன் நான் சொல்லி சொல்லிட்டு வந்தானே எப்படி எடுத்தீங்க தைரியமாட்டேன், இல்லைங்க அவர் தப்பாக வந்து விழுந்துட்டார். அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பயமாக இருக்கும், அந்த அடித்து அப்படி செதறி விழுவேன். அன்பியசியமில் வந்து கமல் சார் சொல்லும்போதே புல்லரிக்குது. ஃபஸ்ட்டு ஷார்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா சந்தான பாரதி நானும் நாசர் இப்படி ஆடிட்டு வருவோம். அந்த படம் அப்போ சரியாக போகட்டியும், இப்போ அதை டிவியில் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது. ஏன்னா அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறது, அப்பேற்பட்ட படங்க, அருமையான நடிகை. நான் அது கமல் சார்லாம் வந்து அந்த கண்ணாடி கழட்டுனா பொல பொலம் தண்ணி விடுங்க, அது காண்டாக்ட் லென்ஸ், அதுக்கு மேலே ஒரு கிளாஸ்லாம் போட்டிருப்பார். மாபெரும் நடிகர் அவர்லாம். ஏன் அந்த இறக்கி விடலாமே அப்படின்றதே, அது என்ன மாதிரி? அது ஒன்று போதுங்க எனக்கு, வின்னர் ஒரு படம் போதுங்க. இது வரைக்கும் மீம்ஸில் நாங்கள் தான் நிற்கிறோம், நானும் ரியாக. இன்ஃபேக்ட் கிரி இன்னொரு ரொம்ப அடுத்த கட்டத்தை கொண்டு போய் சொல்லலாம் இல்லையா, பக்கா கமர்ஷியல். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்தமாரி ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும், அப்பேற்பட்ட கமர்ஷியல் மூவியாக இருக்கும். காமெடி ஆகட்டும், இதாகட்டும், அக்கா காமெடிலாம் அதை தான் பிச்சு உதறும். இல்லை அது எப்படி உருவாச்சுன்னு சொன்னாங்க, மழை பெய்து அவுட்டோரில் ஃபுல்லு சும்மா உள்ளே வச்சு உள்ளே வச்சு. ஆமாம், 5:55 அந்த ஷாட் வச்சு, 6:05 தான் அந்த ஷாட்டு, அப்படியே ஸ்டடி கேம் போகும், பிடிச்சிருச்சு. பட் ஆனால் பேசப்பட்டது பாருங்கள் அந்த காமெடி. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் எப்படி எழுதுறாங்க, இல்லை ஆன் ஸ்பாட்டில் வருதா, எப்படி இந்த காட்சிகள் ஒரு ரசிகராக பார்க்கும்போது ஒரு வியப்பாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது. ஆமாம், அது அது சைலண்ட்டாக தான் இருப்பார் சுந்தர் சார், பட் ஸ்பாட்டுக்கு போய் உட்காந்துட்டு அப்படியே யோசனை பண்ணி அந்த ஆஸ்டன்ஸில் டிஸ்கஷனில் பண்ணும்போது டக்குன்னு வரும்போது இது நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு பண்ணும்போது டைலாக் வரும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்மளே கூட இருக்குமே ஒன்றும் பார்க்கல. இப்போ பார்த்தா இவ்வளோ நல்ல சூப்பர் காமெடியெலாம் வந்திருக்கேன்னு, அது அமையிறது தான். பட் அதுக்காக நல்லா உழைப்பார், உழைப்பு வேணும், உழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் வரைய முடியாது. ஏன்னா டைரக்டர்ன்றது சாதாரண, அவங்க தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்கிறோம்ல, அது வேணும். அந்த உழைப்பு இருந்தால் மட்டும்தான் வெற்றி தொடர்ந்து கொடுத்துருக்கு. ஒவ்வொரு படமும் முதல் படம் பண்ணுவார் அவர். அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸே, அரண்மனை இத்தனாவது படம்னாலே முதல் படம், இந்த படத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படி தான் பண்ணுவார். இல்லையே அசால்ட்டெல்லாம் இருக்கவே மாட்டார். ஹலோ தமிழ் வியூஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய கெஸ்ட் பற்றி சொல்லணுன்னா ஆக்டர் விச்சு விஸ்வநாதர் இருக்காங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது எல்லாருக்குமே தெரியும், சினிமா பார்த்த எல்லாருக்குமே தெரியும், சுந்தர் சார் வந்து அப்படி கதை எழுதும் போது இல்லை அப்படி பிள்ளைசலி போடும்போது ரெண்டாவது பேரே இல்லை ரெண்டாவது எழுத்தே வந்து வீலதான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் கதை என்ன வேணால் பண்ணிக்கலாம் நம்ம. அது ஒரு மீம்ஸே வந்திருக்கு, போன வாரம் பெருசாக ஓடிட்டு இருந்தது அந்த மீம்ஸ். இல்லை அதான் சொல்கிறேன், அது வந்துட்டு அது நிறைய பேர் யோசிப்பாங்க, என்ன இவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா, இல்லை ரொம்ப இணைப்பிரியா நண்பர்களா, என்ன இவர் விட்டுட்டு இவர் பண்ணவே மாட்டுறது எதுவுமே அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக நம்ம அதை பற்றிலாம் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் சந்தன காற்றியான படம் பார்த்துருக்கேன், உங்களுடைய முதல் படம். ஒரு மூணு வில்லன் சார், இப்போ சரத்குமார் சார் ஒரு வில்லன், விஜய் கிருஷ்ணா சார் இருக்காங்க, அண்ட் மூணாவதாக நீங்கள் பண்ணுறீங்க முதல் படம். அங்கே ஆப்போசிட்டில் கேப்டன் கொடி கட்டி பறந்துருக்கிற ஒரு ஹீரோ, எப்படி இருந்துச்சு அந்த அந்த அனுபவம்? பயங்கரமான அனுபவம். என்னென்னா நான் வந்து நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்தேன், எனக்கு சினிமா கூட்டு வந்தது அனுபவன். வந்தோன்னா நினைவு சின்ன ஆரம்பித்தேன், அதில் நான் சேர்ந்து பண்ணேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னன்னா, சரி மணிவண்ணன் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவர் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி வருவார், சார் அனுபவம்னு சொன்னப்பல சார் நடிக்கணும்னு ட்ரை பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்போ தான் அப்போ தான் நினைவு சின்ன வந்து ரிலீஸ் ஆச்சு, அது சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியே அப்படின்ட்டு போனார். பட் பண்ணால் ஒரு நாள் ஆஃபீஸ் போகலான்னு பார்க்கும்போது என்னை வந்து சிவகுமாரோட அக்கா பையன் தங்கவேலுன்ட்டு, சூர்யா கார்த்தியோட மாமா, அவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு கூப்பிட்டு போய் ஆஃபீஸ் கூப்பிட்டு போனார். திடீர்னு ஒரு நாள் மணிவண்ணன் சார் என்ன சொன்னார், நாளைக்கு காலையில் நம்ம கேப்டனை பார்க்க போகிறோம் வரணுங்களா. கேப்டன் பயங்கர, அதாவது அந்த காலத்துலலாம் வந்து அவரோட ஒரு சீன் நடித்தா போதும், ஆப்போசிட்டில் ஹீரோயின் யாருன்னு பார்த்தா கௌதமி, கேட்கவே வேண்டாம். நேராக போனோன்னா டப்பிங்லேருந்து இருந்தார் கூப்பிட்டு போனேன், சார் நான் சொன்ன தலைவர் இவர் தான் துபாயிலேருந்து வந்திருக்காரு, இந்த வில்லன் போர்ஷன் நடிக்கலாம், தாராளமான கை கொடுத்துட்டார். எனக்கு பயங்கர ஷாக், எவ்வளோ பெரிய ஹீரோ. நான் சொன்னேன், சார் ஃபைட்டில் ஒன்றும் தெரியாது, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சூப்பர் தான் மாஸ்டர், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னாரு. பட் அந்த ஃபைட் வந்து பெருசாக எழுதப்பட்டது அப்போ ஸ்விமிங் பூலில் சேஸ் பண்ணிட்டு போய். ஆமாம் 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 சார். இப்போ நீங்கள் உங்களோட முதல் படமே சந்தன காற்று, இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைட் சீன் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு கற்பழிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு கொலை காரணம் மூணு பேரும் பழிவாங்க வராரு, முதலாளே வந்து உங்களை அட்டாக் பண்ண வராரு. எடுத்தோடனே அந்த ஸ்விமிங் பூல் அந்த சேஸே வந்து பறக்குறது குதிக்கிறது ஓடி வர்றது, அது ஒரு பாத்ரூம் கட்டிட்டு தான் ஃபுல்லாகவே பண்ணிருக்கீங்க. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் கட்டியிருப்பேன், அது வந்து ஐடியல் பீச்சில் எடுத்தது. எனக்கு வந்து அதில் டூப் யார்னா தளபதி தினேஷ் ஒருத்தர் டூப் போட்டார். பட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டு இன்னும் பாருங்கள், நான் இன்றைக்கி தப்பிச்சதே பெரிய விஷயம். ஒரு காரில் வந்து அடித்து இப்படி ஃபாலோ ஆவேன், அது உண்மையிலே அடிபட்டு விழுந்தேன்.
அதை பார்த்துட்டு கேப்டன் பார்த்துட்டு எல்லாத்தையும் சத்தம் போட்டிருக்காரு, என்னங்க புது பையன் நான் சொல்லி சொல்லிட்டு வந்தானே எப்படி எடுத்தீங்க தைரியமாட்டேன், இல்லைங்க அவர் தப்பாக வந்து விழுந்துட்டாரு. அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பயமாக இருக்கும், அந்த அடிச்சு அப்படி செதறி விழுவேன். அண்ட் அந்த காலகட்டத்துலேருந்து ஒரு ஒரு புரட்சிகரம் இதில் என்ன ஹைலைட்னா, அந்த ஈட்டி எறியறதில்ல, ஈட்டி எறியறது நிறைய பேர் எரிஞ்சாங்க, எதுவும் வந்து என் பக்கத்தில் படலை, ஷார்ட் போடுறாரு சுந்தர் சார் தான் எரிஞ்சார், அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அது வந்து கரெக்டாக வந்து பட்டுச்சு. ஸோ சுந்தர்சி சாருக்கு முன்னாடி மணிவன் சார் வந்து 70 இறுதி அதாவது 80 தொடக்கத்துலேருந்து ஒரு ஏகப்பட்ட புரட்சிகரமான படம், அவருமே வெரைட்டி படங்கள் கொடுத்த இயக்குனரே கிடையாதுன்னு சொல்லலாம், அவ்வளோ சப்ஜெக்ட்ஸும் தொட்டிருக்காங்க. ஸோ அப்பயும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பல வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குனர் அவர், ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியில் 15 இயர்ஸ் இருந்தவர். ஸோ சொல்லுவாங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நாங்கள் ஒரு ஆடியன்ஸாக கேட்டிருக்கோம், ஸ்பாட்டெல்லாம் வந்து டக்குன்னு அப்படியே லைட் மன் தோலை கை போட்டு டைலாக் அப்படியே ஏதாவது எழுதிக்கோ அப்படின்ட்டு போவாராம், ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு இருப்பாருன்னு. பேப்பர் பேட் இருக்காது, பேப்பர் பேட் இருக்காது, லைட்டிங் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்களா கேமராமேனு இந்தமாதிரி உட்கார வச்சுட்டு அங்கேருந்து சொல்லுவார், அப்பா வேணா நீ இந்த டைலாக் பேசு, டைலாக் முடிச்சு வச்சு நீ இது பேசு, ரகுஜி அது முடிச்சு நீங்கள் பேசு, நிலங்கள் இப்படி தான் சொல்லுவார், நம்ம ஏற்றுக்கணும். பட் என்னென்னா அந்த டைலாக் நமக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கலாம், சில பேர் எழுதி வச்சு மாற்ற மாட்டேன் அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு உனக்கு எது தோணுதோ அப்படி மாற்றி பேசிக்கோ, பட் எனக்கு இந்த கண்டென்ட் வேணும்னு மட்டும் சொல்லிடுவார். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆள் இல்லைங்க? ஐயோ அவர்லாம் கேட்க சார், முதல் படமே கேப்டனோட, அருணாச்சலமில் வந்து ரஜினி சாரோடையும் பண்ணியாச்சு, அன்பியாசியமில் வந்து கமல் சார். சொல்லும் போதே புல்லரிக்குது, கமல் சார் படம் சுந்தர் சார் பண்ணுவேன்னு டிசைட் பண்ணிட்டேன், எப்படியா இருந்தாலும் எனக்கு ஒரு ரோல் கண்டிப்பாக கிடைக்குது, நான் வந்து சுந்தர் சட்டத்தில் தலைவா எவ்வளோ படம் வேணாலும் நடிக்கலாம், ஆனால் இந்த படத்தில் என்ன விட்றாதீங்க தலைவர் இருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டே கூட்டு போய் கமல் சார் டீம் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா சந்தான பாரதி நானும் நான் இப்படி ஆடிட்டு வருவோம், கமல் சார்ன்னு சொன்னால் நீங்களும் அவர்கிட்ட அப்படியே ஜாலியாக ஆடிட்டு வாங்கினார், ஆஹா போதுண்டா பா தெய்வமே மிகப்பெரிய நடிகரோடய நடிச்சாச்சுன்ட்டு. அந்த படம் அப்போ சரியாக போகட்டையும், இப்போ அதை டிவியில் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது, ஏன்னா அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறது, அப்பேற்பட்ட படங்க, அருமையான நடிகை, நான் சூப்பராக இருக்கேன் அந்த படம் பார்த்தீங்கன்னா, இப்பயும் அப்படியே ஃபீல் குட் மூவி, கல்ல தண்ணி வந்துடும், அது கமல் சார்லாம் வந்து அந்த கண்ணாடி கழட்டணும் பொல பொலம் தண்ணி விழுங்க, அது கான்டாக்ட் லென்ஸ் அதுக்கு மேலே ஒரு கிளாஸ்லாம் போட்டிருப்பார், மாபெரும் நடிகர் அவர்லாம், அவரோட நடித்தாலாம் நம்ம பெரிய மறக்க முடியாது அனுபவம் சார். அது வரைக்கும் வந்து சுந்தர்சி சார் வந்து ஒரு அவர் ஒரு கமர்ஷியல் இயக்குனர், தொடர்ந்து வந்து ஹிட் படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லா படங்களுமே, சம்மந்தமே இல்லாத ஒரு ஒரு கதைக்களம்லாம் பட மாட்டாங்க ஃபஸ்ட் டைம், ஒரு 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 நண்பராக நீங்கள் கூட எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அது சரியாகும், அந்த டைமில் வர்த்தக ரீதியாக போல அந்த படம் எப்படி இருந்துச்சு, அவரோட மனநிலை எப்படி இருந்தது, நீங்கள் நண்பர் எனக்கு என்னென்னா உண்மையிலேயே அந்த படம் வந்து நாங்கள் பொள்ளாச்சியில் தான் பார்த்தோம், வின்னர் ஷூட்டிங்கில் இருந்தப்போ போகும்போது அந்த படம் பெருசாக இல்லைன்னா நான்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஏன்னா கமர்ஷியல் படம் ஓடலாங்க, பட் இந்தமாரி படம்லாம் டெஃபினட்டாக ஓடணும், மக்கள் ஏற்றுக்கணும்னு, ஏன்டா ஏற்றுக்கலன்னு எங்களுக்கு புரியல. பட் பிற்காலத்தில் வந்து இப்போ கேட்டிங்கன்னா சுந்தர் சாரோட பெஸ்ட் மூவின்னு யாரை கேட்டாலும் அன்பேசியம் தான் சொல்கிறாங்க, என்னையும் கேட்டால் நிறைய படம் இருந்தாலும் அன்பேசியம் வந்து அவருக்கு வந்து ஒரு மயில் கல்னு சொல்லுவேன், வேறுபட்ட படம் பரவாயில்ல. அப்போ நாங்கள் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தாலும் பின்னாடி இப்போ வந்து அது பெருசாக பேசப்படுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, அது லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் மூவிஸ்லாம் அன்பேசியம் இருக்குது, ஸோ அதில் வந்து ஒரு சந்தோஷம். இன்ஃபேக்ட் கிரி இன்னும் ஒரு ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சொல்லலாம் இல்லையா, இது ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த படம் ஓகே பண்ணணும், இது ஹிட் ஆகே ஆகணும் அப்படின்ற சொந்த படம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க, பக்கா கமர்ஷியல் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்தமாரி ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும், அப்போ ஏற்பட்ட கமர்ஷியல் மூவியாக இருக்கும், காமெடி ஆகட்டும் இதாகட்டும், அக்கா காமெடியெலாம் அதில் தான் பிச்சு உதறும் இல்லை, அது எப்படி உருவாச்சுன்னு சொன்னாங்க, மழை பெய்து அவுட்டோரில் ஃபுல்லு சும்மா உள்ளே வச்சு உள்ளே வச்சு, ஆமாம் 5:55 அந்த ஷாட் வச்சு 6:05 தான் அந்த ஷாட்டு, அப்படியே ஸ்டடி கேம் போகும் பிடிச்சிருச்சு, பட் ஆனால் பேசப்பட்டது பாருங்கள் அந்த காமெடி சார் அது எப்படி சார் அமையுது ஒரு ஒரு வாட்டி, ஏன்னா நீங்கள் எங்களுக்கு என்ன தோணுதுனா இதெல்லாம் எப்படி எழுதுறாங்க, இல்லை ஆன் ஸ்பாட்டில் வருதா, எப்படி இந்த காட்சிகள் ஒரு ரசிகராக பார்க்கும்போது ஒரு வியப்பாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது. ஆமாம் ஆமாம் அது அது சைலண்ட்டாக தான் இருப்பார் சுந்தர் சார், பட் ஸ்பாட்டுக்கு போய் உட்காந்துட்டு அப்படியே யோசனை பண்ணி அந்த ஆஸ்டன்ஸில் டிஸ்கஷனில் பண்ணும்போது டக்குனு வரும்போது இது நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு பண்ணும்போது டைலாக் வரும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்மளே கூட இருக்குமே ஒன்றும் பார்க்கல, இப்போ பார்த்து இவ்வளோ நல்ல சூப்பர் காமெடியில் வந்திருக்கேன்னு, அது அமையிறது தான், பட் அதுக்காக நல்ல உழைப்பார், உழைப்பு வேணும், உழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் வரவே முடியாது, ஏன்னா டைரக்டர்ன்றது சாதாரண அவங்க தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்கிறோம்ல, அது வேணும், அந்த உழைப்பு இருந்தால் மட்டும்தான் வெற்றி தொடர்ந்து கொடுத்துருக்கு, ஒவ்வொரு படமும் முதல் படம் பண்ணுவார் அவர், அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அரண்மனை இத்தனாவது படம்னாலே முதல் படம் இந்த படத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படி தான் பண்ணுவார் இல்லையா, அசால்ட்டெல்லாம் இருக்கவே மாட்டார். இந்த 31 உங்களால் மறக்க முடியாத தருணம் நீங்களும் அவனும் இருந்ததுன்னா, ரொம்ப ரொம்ப மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் அதை சொல்லி, நீங்களும் சுந்தர் சாரும் 31 இருக்கிறது, நடுவில் கொஞ்ச நாள் படங்கள் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம், யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படியா? ஆமாம், ரொம்ப நாளாக கேப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் கலகலப்பு, அப்புறம் கலகலப்பு ஜெயிச்சோன்னா இது வரைக்கும் வெற்றிகள் தான். பட் அந்த நட்பு அடுத்தடுத்த படங்களே தொடர்ந்து பையனுக்கு எப்படி எந்த விஷயம் காரணமாக இருந்துச்சு? நட்பு மட்டும்தாங்க, நான் தான் சொல்கிறேன், நான் சினிமாவில் வந்து அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய எந்த இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்களோ ஒன்று தான் நான் ஃபினிஷ் பண்ணுவேன், நமக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் 31 இல்லை 51 இல்லை 71 ஃபேமிலி கொஞ்சம் சப்போர்ட்டோட நல்ல நண்பர்கள் இருந்துட்டா லைஃப் லாங் நிம்மதியாக அங்கே இருக்கலாம், நல்ல நண்பர்கள் இருக்கணும், அந்த நண்பர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க.
சார், உங்களுடைய இந்த ஒரு 30 இயர்ஸில் நீங்கள் நிறைய பரிமாணம் நிறைய கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கிறீங்க. தொடக்கத்தில் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் ஒரு படங்கள் அது அந்த இப்போ முறையாமல் வரும்போது 5-6 வருஷம் ஆகிடுச்சு, இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க, எப்படி எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க கேரக்டர்ஸை பண்ணுறதுக்கு ஒரு நடிகராக? எனக்கு என்னென்னா, சத்யராஜ் அடிக்கடி சொல்லுவார், தலைவா எந்த கேரக்டர் வந்தாலும் நடிங்க, இதுதான் ஃபிக்ஸ் ஆகாதீங்க. எந்த கேரக்டர் உங்களுக்கு பெருசாக சக்ஸஸ் ஆகுன்னு தெரியாது, காமெடி வர தான் நடிங்க. நீங்கள் நினைக்கல என்னடா நம்ம காமெடி வரா, தைரியமாக நடிங்க, ஃபைட் பண்ணுமோ ஃபைட் பண்ணுங்கள், இல்லை பயங்கர வில்லன் கேரக்டர் கொடுங்க, எல்லா கேரக்டரும் எடுத்துங்க, எது மாற்றி மாற்றி இதுதான் நடிப்பேன்னு ஃபிக்ஸ் ஆகாது. ஏன்னா அப்படி ஃபிக்ஸ் ஆனீங்கன்னா ஒன்றுலேயே தான் உங்களை கொண்டு போவாங்க, மற்ற கேரக்டர் கூப்பிட முடியும். பரவாயில்லையும் அந்த படத்தில் இது பண்ணியிருக்கானா இது பண்ணியிருக்கானு உங்களுக்கு நிறைய படம் வாய்ப்பு வரும் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு தலைவர் தான், சத்யராஜ் சார். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். தேடினேன் வந்தது, நான் இப்பயும் சொல்கிறேன், அதாவது வந்து எப்போ கேடிவியில் போட்டாலும் பர்சனலாக சொல்கிறேன், நான் வந்து அந்த படம் போட்டால் முடிவு வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு தான் வருவேன். அதில் எல்லாமே ஒரு பெக்கியூலர், அதாவது வந்து அது ஒரு ட்ரீம் லேண்ட் மாதிரி ஒரு படம், அது அதாவது வந்துட்டு கனவுல நடக்கிற மாதிரி ஒரு கதை மாதிரி தான் இருக்குமே. அது எல்லா கேரக்டர்ஸும், பிரபு சாரோ, கவுண்டர் அண்ணனோ, நீங்கள் கௌதம் சார், பிரதாப் போத்தன் சார், இந்த கேரக்டர் வெண்ணடை மூர்த்தி சார், எப்படி அந்த ஹோல் அனுபவம் எப்படி இருந்தது அந்த படத்தோட அனுபவமே? எனக்கு வந்து உண்மையிலேயே அந்த படத்தில் வந்து மொட்டை அடிக்கணும். இப்போ டைரக்டர் ரவி வந்து அப்புறம் தான் தெரியும் எனக்கு ஒரு ரிலேஷன்ட்டு, அவர் போய் சொன்னோன்னே பிரபு சார் சொன்னாராம், இல்லை இல்லை அவன் மொட்டை அடிக்க மாட்டானே, அவன் முடியல கான்சன்ட்ரேஷன் அப்படிலாம் ஏர் வேஸ் சுற்றுறவன அப்படின்னு. அப்புறம் வந்து சிவஸ்ரீ பிக்சர் சீனு சார் வந்து எனக்கு பிரதராட்ட ஒரு நல்ல டைப், உண்மையிலேயே நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னால் இல்லை நான் சொன்னால் கேட்பான், நான் மொட்டை அடிக்க கேட்குறேன், அவன் தான் இந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அவரும் சீனு சாரும் சிவா சாரும். ஒன்று சரி, அவன் அடிக்கிறனா நடிக்கட்டும்னு சொன்னவர் மொட்டையிட்டு நடித்தோம். இன்னும் அந்த படம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிராண்டா கெட்டப்பு. அந்த படம் முடித்தது பிறகு கூட அந்த கம்பெனிலேருந்து எங்களை கேட்டாங்க, ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் டூர் போக முடியமாட்டேன், கௌதம் ஒய்ஃப் முடியாட்டாங்க, ஏற்கனவே 6 மாதமாக மொட்டையோட தெரியும், இதில் இன்னும் 3 மாதமானவனால் தான் மாறுச்சு. பெரிய அனுபவம். முக்கியமாக பிரதாப் போத்தன் சார் கேரக்டர் சூப்பராக இருக்கும், அவரோட காம்பினேஷனில் நடிக்கும்போது நாங்களே சிரிச்சிருவோம், அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். தெய்வம் கவுண்டமணி சார் அதெல்லாம் சாதாரணமாக அவரோட நடிக்கிறக்கலாம். ஐயோ, நீங்கள் தொடர்ந்து பயணிச்சிருக்கீங்களா அவரோட படங்களில்? நீங்கள் உள்ள தெளித்த மேட்டுக்கூடிய அவர் படம் எல்லா படங்களுமே காம்பினேஷன் பண்ணியிருக்க மாட்டேன். காம்பினேஷன் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு உனக்காகல, உனக்காக தேடினேன் வந்தது. காம்பினேஷன் பண்ணும்போது ஒரு பதட்டம் இருக்கும், ஏன்னா மிகப்பெரிய நடிகர் அவர்லாம், அவரோட வந்து நம்ம காம்பினேஷனில் ஜெயிக்கணுன்ற கூட வேண்டாம், அட்லீஸ்ட் நம்ம அந்த டைலாக் கரெக்டாக பேசி அப்படின்றதுலேயே நமக்கு ஒரு டென்ஷனு ஒரு இது இருக்கும். சார், நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது உனகால முனகா பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அகைன் ஒன் மோர் அந்த மாதிரி ஒரு ஃபிலிம், அதாவது கேடிவியில் எப்போ போட்டாலுமே சரி டிவியில் போட்டால் அதை நான் ஸ்டாப் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம், இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் அது. ஏன்னா திருநங்கையாக வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாரெல்லாம் பண்ணிட மாட்டாங்க, அது ஹியூமர் கலந்த அந்த அந்த கேரக்டர் அப்படின்னு இருக்கும்போது அகைன் சொல்கிறேன், உங்களை அப்படி காட்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ஈஸி கிடையாது, நல்லினம் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே ஹைட்லேருந்து. ஸோ அது எப்படி அமைஞ்சது, எப்படி இருந்துச்சு பண்ண? ஆக்சுவலாக அந்த படத்தில் வேற ஒரு கேரக்டர் தான் சுந்தர் சார் சொல்லியிருந்தார். சொல்லும்போது அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஈவினிங் ஆஃபீஸ் போகும்போது சுந்தர் சார் யூகேஎஸ் எல்லாம் உட்காந்துட்டு, டே இந்த கேரக்டர் நீ பண்ணிடுறியான்னு சொன்னேன். இல்லை எப்படா பண்ண முடியும், நான் இருக்கிற ஹைட்டு கேட்டு ட்ரை பண்ணலாம், ஒரு வித்தியாசமாக பண்ணணும், ஏன்னா அந்த கேரக்டர் வந்து த்ரோட்டாக வருது, விவேக் சார் 5 காம்பினேஷனில் வருது, நீ பண்ண தைரியமாக பண்ண, அது எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னு பண்ணலான்னு சொல்லி தான் அவங்க ஒரு கெட்டப் பண்ணாங்க, இப்படிலாம் எடுத்து விட்டு இது விட்டு. பட் அதுக்காக நான் இதெல்லாம் சேவ் பண்ணேன், ஏன்னா அதில் ஹேரில் இருக்கணும் ஃபுல்லாக சேவ் பண்ணி திருநங்கையாட்டை அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுது சிங்கமொழி, அவன் சூப்பராக பேசுவான். ஸோ அவன் தான் எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் நடித்து காமிச்சு, கோடைரக்டர் கோடைரக்டர் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ரைட்டப் எனக்கு வந்துச்சு, ஏன்னா மாபெரும் நடிகர் அதில் வந்து கவுண்டமணி சார் இருக்கான், விவேக் சார், இவங்களோட காம்படிஷனில் விச்சு விஸ்வநாத்தும் சூப்பராக காமெடி பண்ணியிருந்தாருன்னு எழுதியிருந்தான் ஹிந்து எல்லா பேப்பர்லேயும், அது எனக்கு ஒரு பெரியது. கவுண்டமணி சாரே என்னை பாராட்டினார், படம் பிரமாதமாக பண்ணியிருக்க பாதையில் அப்படின்ட்டு, அவங்களே சிரிச்சிருவாங்க, ஏன் திருப்பி திருப்பி அடிக்கிறேன்னு கேட்பா, அதில் அவரே சிரிச்சிட்டு இருப்பா இருப்பா, அவனை பார்த்தாலே சிரிப்பு வருதுப்பா. ஸோ மாபெரும் நடிகர்ன்ட்டு அந்த நமக்கு ஒரு கிஃப்ட் ஆட்டேன். ஏன் அந்த இறக்கி விடலாமே அப்படின்றதே, அது என்ன மாதிரி, அது ஒன்றும் போதுங்க எனக்கு, வின்னர் ஒரு படம் போதுங்க, இது வரைக்கும் மீம்ஸில் நாங்கள் தான் நிற்கிறோம், நானும் ரியாத இவங்களுக்கு இப்போ நந்தினி இது பார்க்க அப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அதை மட்டும் இது பண்ணது. நந்தினிலாம் எக்ஸ்ட்ரானரி கேரக்டர், என்னென்னா நந்தினி 4 லாங்குவேஜ், கன்னடத்தில் நான் ஒரே ஒரு படம் முந்தி நடிச்சுங்க, விடலாரி எந்த நின்று அதுக்கப்புறம் நடிக்கலை. இப்போ வந்து நந்தினி வந்ததுக்கப்புறம் கர்நாடகாவில் எங்கே போனாலும் செமரிச்சு நான். ஸோ சீரியல் நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய இன்ஃபெக்ட் பண்ண, ஒரு 60 சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், ராதிகா மேடம் கூட மட்டும் 9:30 ஸ்லாட்டுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் நடிச்சிருக்கேன் செல்லமை வரைக்கும். அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு பேய் படங்கள் வந்துட்டு நான் அதுக்கப்புறமா அது வந்து இப்போ ரெண்டு பேர் சொல்லலாம், ஒன்று லாரன் சார், ஒன்று வந்து சுந்தர்ஸ்ரீ சார், ஹியூமர் கலந்து கொடுக்குற பேய் படங்கள்ன்றது வந்துட்டு அரண்மனை சீரீஸ் 3வது பார்ட்டுமே நீங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கீங்க, இது 3வதும் பண்ணியிருக்கீங்க, அண்ட் 2 டிஃப்ரெண்ட் லுக் போல இருக்கு அதில் உங்களுக்கு. ஆமாம், ஒன்று மொட்டை அடிச்சுட்டு, ஒன்று வந்து மொட்டை அடிச்சு தாடி, இன்னொன்று வந்து பிளாக் தாடி, இந்த இடத்துல பேட்ச், அதான் பார்த்தேன் அதில் பேட்சிங் ஃப்ளாஷ்பேக், ஒன்று லைவ், ஒன்று செம கேரக்டர். வீட்டில் எப்படி சார் இப்போ நீங்கள் சப்போர்ட், நீங்கள் சொல்லி முன்னாடி இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியை சஸ்டெயின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஸோ அது கண்டிப்பாக தெரியுது. அதாவது அவங்க ரசிக்கிற விஷயங்கள் உங்களுடைய கேரக்டர் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சது. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து
உங்களுக்கு தெரியல, சினிமாக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே நிலைமை தான் எனக்கு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் மேரேஜுக்கு முன்னாடி வந்து எங்கள் மா அவங்களாம் கொஞ்சம் என்ன சினிமாக்காரன் அப்படின்னு, எங்கள் மாமனார் எனக்கு பயங்கர சப்போர்ட். எங்கள் மாமனாரோட என் ஒய்ஃபோட கிராண்ட் மதர் வந்து பயங்கர என்ன சினிமான்னு என்ன எல்லாம் அது ஒரு தொழில் தானே கொடுக்குறக்கு என்ன அப்படின்ட்டு அந்தமாரி தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. எல்லாத்தையும் ஒரு எக்கே சினிமானோடனே நம்ம என்னமோ பெருசாக இப்படி இருப்போம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் மற்ற வேலைக்கு போகிறமே தான் இதுவும் நம்ம வேலை. பட் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சில சமயம் தோணும். சூப்பர். இந்த லுக்கு ரொம்ப நாள் நம்ம பார்த்துருக்கோம் ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த முறுக்கு மீசை அந்த வெள்ளை. ஆமாம், இது என்னென்னா நான் அந்த நந்தினியில் வச்சேன் வச்சுதான் அந்த ஃபிளா வச்சோடனே இது வந்து அப்படியே கலரில் டூவில் யூஸ் பண்ணார். இதே இருக்கட்டு, இப்போ என்ன பார்க்குறவங்களாம் இதே மாரி இருக்கட்டும், இதே மாரி இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும், இருக்கட்டு. இன்னொரு படம் கூட நடிக்க போகிறேன், கௌதம் நாத்துன்ட்டு கௌதம் மேனனோட ஹஸ்பண்ட் தம்பியாட்ட கௌதம். ஓகே. அவர் வந்து நிவின் பாலி வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அதில் வந்து நிவின் பாலியோட ஃபாதர் கேரக்டர் எனக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த கெட்டத்தானே எனக்கு வேணும், தம்பி ஆசைப்பட்றேன். சரி ஓகே. இன்னி கூட ஒரு கோபின்னு ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணார் சார், இதே கெட்டப்பில் ஒரு மூணு நாள் ஒர்க் வரும் சார். சரி இதே கெட் நமக்கு என்ன அப்படி. அடுத்த துரை சார், ஜட் துரை இருக்கு, அவர் படம் வந்து அவர் சொன்னார், தலைவா இது இருக்கட்டும், கொஞ்சம் மொட்டை அடித்தா ஓகேவா ஒரு கேரக்டர் அப்படின்னாரு. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவா அப்படின்ட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து எனக்கு அதுதான் உங்களுடைய தாரக மந்திரமே எனக்கு அதான் படுது இல்லையா. நல்லா யோசனை பண்ணி பார்த்தா அதுதான். நீங்கள் இப்போ இப்போ இன்டர்வியூ முடிச்சுட்டு போனால் நாங்கள் விட மாட்டேன். எப்படி இருந்தாலும் நான் நீங்கள் கூப்பிடாட்டியே நான் மெசேஜ் அனுப்புவேன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன், என்ன போகுதுன்னு கேட்பேன், என்ன இன்ட்ரெஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் நான் கேட்பேன். அந்தமாரி நான் நிறைய பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பேர் இப்போ நல்லபடியாக வந்திருக்காங்க. அதனால எனக்கு நிறைய சந்தோஷம். இல்லை, இந்த மனிதர்கள் தான் தேவை இண்டஸ்ட்ரிக்குமே. அதனால் நீங்கள் தொடர்ந்து இயங்கணும், நிறைய படங்கள் பண்ணணும், அடிக்கடி உங்களை பார்க்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.